நமக்கு இல்லை. இது குறித்து தொடர்ந்து தேவையான கொரோனாவால் அதிகமாக பாதிக்கப்பட்ட சென்னையை தவிர்த்து மற்ற ஊரக பகுதிகளில் சலூன் கடைகளை நாளை முதல் திறக்கலாம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கின்றார். தற்போது கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக 4ஆம் கட்ட ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஊரடங்கை பொறுத்தவரை இதற்கு முன்னர் நடைமுறையில் இருந்த ஊரடங்குகளை விட சில விஷயங்களில் தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்போது சலூன் கடைகளையும் திறப்பதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் அதிகம் பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய சென்னை தவிர்த்து பிற பகுதிகளில் ஊரடங்கு நடைமுறையில் இருந்தாலும் கூட சலூன் கடைகளை திறப்பதற்கு தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. சலூன் கடைகள் திறக்கப்பட்டாலும் கூட கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கையுறை, முகக்கவசம் போன்றவற்றை அணிந்தபடியே முடித்திருத்தம் மற்றும் முகசவரம் போன்றவற்றை செய்ய வேண்டும் என்றும், வாடிக்கையாளர்கள் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோல கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அரசால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் சலூன் கடைகள் பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சலூன் கடைகளை திறக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், தற்போது இந்த சலூன் கடைகளை திறக்கும் பட்சத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன? மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த சலூன் கடைகள் என்பது திறப்பதற்கான அனுமதியை தற்பொழுது தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையை பொறுத்தவரை இந்த ஊரடங்கை பொறுத்தவரை கடந்த 55 நாட்களுக்கு மேலாக பல்வேறு தொழில்கள் வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த சலூன் கடைகளை பொறுத்தவரை பல்வேறு தரப்பினரிடமிருந்து, குறிப்பாக அழகு நிலையங்கள், அதே போல சலூன் கலைகள், அதாவது இந்த முடித்திருத்தும் பணியாளரிடமிருந்து தொடர்ச்சியாக அரசுக்கு கோரிக்கை வந்த வண்ணம் இருந்தது. அதன் அடிப்படையில தமிழகத்துல தற்பொழுது அதை திறப்பதற்கான அனுமதியை அரசு இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. அதற்கான உத்தரவை தான் நம்ம தற்பொழுது பார்த்து வருகிறோம். நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் கூடுதல் தகவல்களை வழங்க கேட்டோம். அபினேஷ், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.